தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக மனு தர்மத்தை தடை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தமிழக மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களை பார்த்து நேரடியாக மனு கொடுத்து இருக்கிறோம் தந்தை பெரியார் திராவிடகத்தின் சார்பாக. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், காலங்காலமாக உழைக்க மக்களை, பெரும்பான்மையாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சூத்திரர்களாகவும் பஞ்சமர்களாகவும் இழிவுபடுத்துகின்ற மனு தர்மத்தை மத்திய அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் கலெக்டர்களிடம் மனு அளித்திருக்கிறோம். ஆ. ராசா அவர்கள் விடுதலை சந்தா விழாவிலே பெரியார் திடலிலே அவர் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்துக்களை கொச்சப்படுத்தி விட்டார், பஞ்சமங்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு பிஜேபிக்காரர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் இன்றைக்கு கூப்பாடு போடுகிறார்கள். அவரை அவதூறாக அவர் பேசிய வார்த்தைகளை வெட்டியும் திரித்தும் ஒட்டியும் எப்படி அதை திருபுவாதம் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் திருபுவாதம் செய்து ஆ. ராசா அவர்களை கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆ. ராசா பேசியது பெரும்பான்மை மக்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. நீங்கள் காலங்காலமாக தமிழர்களை, எங்கள் உழைக்கும் மக்களை, எங்கள் தாய்மார்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, பஞ்சமர்களை சூத்திரர் என்றும் பஞ்சமரம் என்றும் இழிவுபடுத்துகிறீங்களே, இது மனு தர்மத்தில் மனுஸ்மிருதியில் 8வது அத்தியாயத்தில் 415வது ஸ்லோகத்தில் சூத்திரனா என்ன அர்த்தம், விலக்கி வாங்கப்பட்டவன், ஒருவனால் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவன், போரிலே புறமுதுகு காட்டி ஓடியவன், விபச்சார மகன் என்றெல்லாம் 8வது அத்தியாயத்தில் மனு தர்மத்தினுடைய 8வது அத்தியாயத்தில் 415வது ஸ்லோகத்தில் சொல்லுது. இதுக்கு அர்த்தம் என்ன? இப்படி மக்களை வந்து இழிவுபடுத்தினா, கேவலப்படுத்தினா இது நியாயமா? காலங்காலமாக நீங்கள் பேசினு வரீங்கன்னு அதில் இருக்கிறத எடுத்து சொன்னார் ராசா. எங்களுடைய திராவிட செம்மல், ஒட்டுமொத்த திராவிடர் இனத்துக்கான இன்றைக்கு ஒரு போர் வாளாக செம்மலாக செயல்படக்கூடிய அண்ணன் ராசா பேசினது தவறல்ல. இந்து மதத்தில் மனுஸ்மிருதி என்று சொல்லிக்கொண்டு, மனு தர்மத்தை வைத்து கொண்டு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சனாதனவாதிகள் கூப்பாடு போடுகிறார்களே, அந்த மனு தர்மத்தை தடை செய்ய வேண்டும். இன்றைக்கு புதுச்சேரியில் எங்களுடைய தந்தை பெரியார் திராவிடகத்தின் சார்பாக மனு தர்மத்தை எரிக்கின்ற போராட்டத்தை செய்கிறார்கள். இதை இவர்கள் திரும்ப பெறவில்லை, இல்லை இவர்கள் வந்து தொடர்ந்து ஆ. ராசாவை கொச்சைப்படுத்துவார்கள் என்று சொன்னால், தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக இந்த மனு தர்மத்தை கூடிய விரைவிலே நாங்களும் சென்னையிலே எரிப்போம் என்று இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.